வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, இன்னும் கிளியரா புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ 400 ஸ்கொயர் ரூட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ 20 தான் இதோட ஸ்கொயர் ரூட்னு, அது எப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்னா இந்த மாதிரி மெத்தட்ல போட்டிருப்போம். 400 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டு நம்பர் பிரிச்சிருப்போம், இந்த நம்பர் எடுத்திருப்போம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் 2 2 4, பேலன்ஸ் 0. இந்த 0 இருக்கும்போது 0ங்கிறதுனால இங்க டைரக்டா ஒரு 0 போட்டு 20 போட்டிருப்போம். இப்படி போட தெரியல அப்படின்னா 400 நம்ம என்ன பண்ணிருப்போம், பிரிச்சிருப்போம். 4 × 100 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். இது பெருக்கல்ல இருக்கனால தனித்தனியா பிரிச்சுக்கலாம். 4 தனியா 100 தனியா பெருக்கல்ல இருக்கிறதுனால பிரிச்சுக்கலாம். அப்ப 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2, 100 ரூட்ல இருந்து வெளியே எடுக்க முடியாது. அதனால அதை நான் மறுபடியும் உடைக்கிறேன். எப்படி 25 × 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 25 ரூட் இருக்கு, 4 ரூட் இருக்கு. 25 ரூட் எடுத்தேன் அப்படின்னா 5 வரும், 4 ரூட் எடுத்தேன் அப்படின்னா 2 வரும். 5 × 25 2 2 4. அப்ப இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். 2 5 10 10 2 20. எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன, ரூட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும், 400 ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 20 கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் பார்த்துக்கலாம். இப்போ 1764 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ரூட் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெத்தடில் போட்டு பார்ப்போம். இப்போ இந்த மெத்தடில் எப்படி, 1764. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்லேருந்து 2 2 2 பிரிச்சுப்போம். இதுக்கு வந்து 17 போது நன்னாங்கு 16 போடலாம், 5 போச்சுன்னா 25 இதை தாண்டி போயிடும். அப்போ நன்னாங்கு 16 பேலன்ஸ் 1 தான் வரும். கீழே 64 இறக்கலாம். இப்போ நன்னாங்கு 16 இங்கே என்ன, சாரி இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ரெண்டால் மல்டிபிள் பண்ணி இங்கே போடுவோம். 4 2 8. அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும், கடைசியில் என்ன நம்பர் முடிஞ்சிருக்கு, 4 முடிஞ்சிருக்கு. நம்ம 4 முடிஞ்சா என்ன நம்பர் வரணும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. இப்ப 4 முடிஞ்சிருக்கு, 4 முடிஞ்சிருது அப்படின்னா கன்ஃபார்மா 2 முடியும் இந்த இடத்துல ஆன்சர், இல்ல 8 முடியும் ஆன்சரும், 2 முடியும் 8 முடியும் கடைசி நம்பர். அப்ப நான் 2 போட்டு பாக்கிறேன். இங்க 2 போட்டா அப்படின்னா இங்கே 2 தான், அப்ப 2 × 82 ஆயிரும். இந்த இடத்துல 2 போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்ப இங்கே 2 போட்டுப்பேன். 2 × 82 இந்த ஆன்சர் வருதான்னு பாக்கணும். 82 × 2 போட்டோம் அப்படின்னா 4 8 16, 164. அப்ப 2 ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ 2 தான் இங்கே வந்திருக்கும், இங்கேயும் 2 தான் வந்திருக்கும். அப்ப இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 42. ஓகேங்களா? அப்போ 1764 ஸ்கொயர் ரூட் வேல்யூ 42. இல்ல அப்படின்னா இதை உடச்சு உடச்சு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ இதை உடைக்கிறோம். இப்போ இது 4th டேபிள்ல வருமான்னு பார்த்தா வரும். 4th டேபிள்ல வருதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், இதை 4 டிவைட் பண்ணி பாருங்க என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. 4 டிவைட் பண்ணோம்னா 441. அப்போ இது 4 டேபிள்ல வரும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 4 × 441 போட்டுக்கிறோம். இதில் 4 ரூட்ல இருந்து எடுக்கலாம் 2 சொல்லிட்டு, இதுவும் 21 ரூட்ல இருந்து வெளியே வந்துடும். அப்போ 2 × 21 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, 42. ஒன்னா இப்படி போட்டாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும், இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். இதுலயே 9801 இப்படி வச்சுக்கிறோம். இந்த நம்பர் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ரூட் வேணும் அப்படின்னா 9801 ரூட் வேணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 நம்பரா பிரிச்சுட்டு வரேன். இப்போ இது ரெண்டுக்கு எந்த நம்பர் வரும், 99 81, 100. அப்போ 9 தான் வரும், 99 81. பேலன்ஸ் என்ன, 17. அப்போ அடுத்த 2 நம்ம இறக்குறோம், 01. இது 1. அப்போ 01 நம்ம கீழே இறக்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னு பார்க்க போறோம். கடைசியில் என்ன நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு, 1 சொல்லி முடிஞ்சிருக்கு. நம்ம 1 முடிஞ்சா எந்தெந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். 9 வரும் இல்ல 1 வரும். இந்த இடத்துல 1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இங்க 2 மல்டிபிள் பண்ணி போட்டிருப்போமா, 9 × 2 18. இந்த இடத்துல 1 போட்டா இந்த இடத்துலயும் 1 போடணும், இந்த இடத்துல 9 போட்டா இந்த இடத்துலயும் 9 போடணும். இப்போ 1 போடுறோம்னு வச்சுக்கோங்க, 1 போட்டோம்னா 101 × 1, ஏன்னா இங்க 1 போட்டிருப்போம், 1 இது. அப்ப நம்மளுக்கு அதே 101 தான் வரும், அப்ப தப்பு. அப்ப 109 போட்டோம்னா இங்கேயும் 9, இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். அப்ப 1 இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப கண்டிப்பா 9 தான் வரும். இது எப்படி இந்த கடைசி நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு போன வீடியோல போட்டிருக்கோம், நீங்க பாக்கல அப்படின்னா பாத்துட்டு வந்துருங்க. 189 × 9 போட்டாச்சு. இப்ப இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா 1701 வருது. அப்ப இங்க என்ன வரும், 9 போட்டாச்சு, நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன, 99. இதே மாதிரி இதுக்கும் பிரிச்சு போடலாம்.
அப்படியே தனித்தனியா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி உடச்சு உடச்சு போடலாம். இப்ப நம்ம இதை பிரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன 59 தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை மறுபடியும் இதை 9 ரூட்ல இருந்து வெளியிருக்கலாம், ஏதோ ஒன்னாச்சு ரூட்ல இருந்து வெளியிருக்கிற மாதிரி இருக்கணும், அதனால தான் நான் இங்க 9 × 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். இப்போ 9 ரூட்ல இருந்து வெளியெடுத்தா 3, மீதி என்ன இருக்கும் 1059. இதை மறுபடியும் ரூட்ல இருந்து வெளியெடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணலாம், 3 × இந்த இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 × மறுபடியும் 121 பிரிக்கலாம். இப்போ இந்த 9 இதை மறுபடியும் ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 வரும், இதை தனியா ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 11 வரும். இப்போ 9 × 11 = 99. அப்ப இதுக்கும் ஆன்சர் அதே மாதிரிதான் வரும், எப்படி எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் மாறாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ ஒரு சம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற எடுத்துக்காட்டு 1.27 பார்க்க போறோம். நீள்வகுத்தல் முறையில் இந்த நம்பருக்கு வர்க்கமூலத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்க்கமூலம் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இதுக்கு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி போடுவோம், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் 2 நம்பரா பிரிச்சுட்டு வருவோம். இப்போ பிரிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த நம்பருங்க போது 6 தான் போடுவோம், 7 போது 49, 45 விட அதிகமாயிருது, அதனால 6 போடுறோம். 6 36. இப்போ இதுக்கு பேலன்ஸ் என்ன வரும், 9. ஓகேங்களா, அடுத்து இருக்கிறத கீழே இறக்கிடலாம். அப்போ 96 கீழே இறக்கியாச்சு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறத ரெண்டால மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம், 6 × 2 = 12. இப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இது கடைசி நம்பர் கிடையாது, கடைசி நம்பரா இருந்தா நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து இதுதான் கடைசி நம்பர், அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி நம்ம போடலாம். இப்போ இங்க பாருங்க 12 இருக்கு. இப்போ இன்னொரு நம்பர் போட்டா 100 மாறிடும். இப்போ 1 சிம்பிள் நம்பர் 1 போட்டோம் அப்படின்னா இங்கே 1 போடுறோம்னு வச்சுக்கோங்க, 100, அடுத்து 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 200 கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி 200 20 இருக்கு, அதனால இதுல எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி நம்மளே கணிச்சுக்கலாம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் தான் வரும், 7 வரும். 7 இங்கே 7 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 889 கிடைக்குது. 9 டைமுங்கும் போது இதை விட தாண்டி போயிருது, அதனால தான் நான் 7 போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 107. இது 84 கீழே இறக்கிடலாம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறத ரெண்டால மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம், தனித்தனியா தான் போடணும். 6 × 2 மல்டிபிள் பண்ணா 12, 7 × 2 மல்டிபிள் பண்ணா 14. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது லாஸ்ட் நம்பர், இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. 4 முடிச்சா என்ன வரும், 2 வரும், இல்லைன்னா 8 வரும். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல 2 போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் 2 போட்டு பார்க்கணும். அப்போ நம்ம எப்படி போடுவோம், 2 போட்டு இதையும் 2 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 × 4, 4 × 8, 1 × 2, 2 × 4, 1 × 2. அப்போ இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் டோட்டல் சேஞ்ச். அப்போ 8 போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், 8 போட்டு பாருங்க நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ நம்மளுக்கு இங்கே 8 தான் வரும். அப்போ 8 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக ஆயிடுச்சு. அப்போ இதோட ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 678. 678. இதே மாதிரி போன ஸ்டெப் மாதிரியே தனித்தனியா பிரிச்சு மூடி இதை போடுறதுனா போடலாம், வேணா பிரிச்சு வேணா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த நம்பரை நம்ம பிரிக்கும் போது 4 வரும், அதனால 4. இப்போ இதை நம்ம 4 × 2 அப்படின்னு சொல்லி இதை தனித்தனியா பிரிச்சிட்டோம். இதை ரூட்ல இருந்து என்னால வெளியெடுக்க முடியும் 2 சொல்லி. இதுக்கும் அதே மாதிரி உடைக்கலாம், இது எந்த 4 டேபிள்ல வராது, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9 டேபிள்ல வரும். ஏன் 4 அடுத்து நான் 9 போடுறேன்னா, ஏன்னா 4 ரூட்ல இருந்து வெளியெடுக்க முடியும், அதே மாதிரி 9 என்னால ரூட்ல இருந்து வெளியெடுக்க முடியும். கடைசிக்கு இப்படி உடைக்கும் போது, ரெண்டா பிரிக்கும் போது, 1 டேபிளாச்சும் நம்ம ரூட்ல இருந்து வெளியெடுக்கணும். ஓகேங்களா, 9 × 12769 இப்படி ரெண்டா பிரிக்கலாம். இப்போ இதுல வந்து 9 ரூட்ல இருந்து நான் வெளியெடுத்துறேன், என்னன்னு சொல்லி 3 சொல்லி வெளியெடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் இதுதான் இருக்கும், 12769. இதையும் ரூட்ல இருந்து என்னால வெளியெடுக்க முடியும், என்ன நம்பர் போட்டா வரும் அப்படின்னா, இதுக்கு வந்து 113 பிரைம் நம்பர், 113 மட்டும்தான் வரும். 113 × 113 ரூட்ல இருந்து பிரிக்கலாம். 2 தடவை 113 × 113 போடுறதுக்கு பதிலாக 1 டைம் ரூட்ல இருந்து டைரக்டாவே வெளியெடுத்துறேன். இது ரூட்ல இருந்து வெளியெடுக்கிறதுக்கு இதோட வேல்யூ என்ன, 113 × 113 தான் 12769. நான் டைரக்டாவே 113 சொல்லி எடுத்துறேன். இப்போ 2 × 3 6, 6 × 113 678. ஓகேங்களா, இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.